வணக்கம், நான் டாக்டர் ஹேமா வினோத். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஹோமியோபதியில் வைக்க வேண்டிய முக்கியமான மருந்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ன்ஸ்க்குரிய மருந்து. பேர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிகிரி பேர்ன்ஸ் வந்து வீட்லேயே ட்ரீட்டபிள் தான். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிகிரியில் வந்து ரொம்ப டீப்பாக இருக்காது, சூப்பர்ஃபிஷியல் வூன்ஸு. அது ரொம்ப சின்ன இடம், அதாவது ரொம்ப சின்ன இடம் இன்வால்வ் ஆயிருந்தா, ரொம்ப சின்ன பிளேஸ் இன்வால்வ் ஆயிருந்தா வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்க. அப்படிப்பட்ட அந்த ஃபர்ஸ்ட் டிகிரி பேர்ன்ஸ் வந்து நீங்கள் வந்து எப்படி அதை ட்ரீட் பண்ணலாம், ஏதாவது வந்து எக்ஸ்டர்னலாக எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி அதை ட்ரீட் பண்ணுறோன்றதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி பேர்ன்ஸ் அண்ட் செகண்ட் டிகிரி பேர்ன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே ட்ரீட் பண்ணலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணலாம், இப்போ கொதிக்கிற எண்ணெய் உங்கள் மேலே விழுந்தாலோ, இல்லை கொதிக்கிற தண்ணி உங்கள் மேலே விழுந்தாலோ, இல்லை அது கெமிக்கல் பேர்ன்ஸாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு கெமிஸ்டாக இருக்கலாம், நீங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சராகவோ இல்லை ஒரு கெமிஸ்டாகவோ இல்லை ஒரு கெமிக்கல் இன்ஜினியராகவோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதை ட்ரீட் பண்ணும்போது உங்கள் மேலே விழுந்து அதனால் வந்து பேர்ன்ஸாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் பேர்ன்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம் அதனால வந்து பேர்ன்ஸாக இருக்கலாம், இல்லை சன் பேர்ன்ஸாக இருக்கலாம், நீங்கள் வந்து வெளியே போகிறவங்க வரவங்களாக இருந்தால் சன் பேர்ன்ஸ், அதாவது ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆனவங்க. சிலர்லாம் வந்து குழந்தைங்களை வந்து நிறைய நியூஸ் நான் பார்த்துருக்கேன், குழந்தைங்களை வந்து அவங்க வந்து கார்லேயே வச்சு அடிச்சுட்டு போயிடுவாங்க, ஏசி போட்டிருக்க மாட்டாங்க, அந்த குழந்தை வந்து வெயிலில் ரொம்ப நேரமாக இருக்கிறதுனால அந்த கார்க்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சன் பேர்ன்ஸ் ஆகும், ரொம்ப அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து பீல் ஆகி வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேர்ட் டிகிரி பேர்ன்ஸ் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேர்ன்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், அதாவது மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிகிரி பேர்ன்ஸில் வந்து எந்த ஒரு தடமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு க்யூர் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் கேந்தாரிஸ் க்யூ. காஸில் வந்து அந்த க்யூவை வச்சுட்டு நீங்கள் அந்த மெடிசனை வந்து உங்களோட ஊன் மேலே அப்ளை பண்ணாலே வந்து தாராளமாக க்யூர் ஆகும், தடம் இல்லாமல் க்யூர் ஆகும். இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து நிறைய பேர் வந்து நினைப்பாங்க தண்ணி பட்டா வந்து அந்த ஊன்ஸ் வந்து அந்த பேர்ன்ஸ் வந்து பெருசாகும் அப்படின்னு நினைப்பாங்க, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. முதல்ல உங்களுக்கு பேர்ன்ஸ் வந்த உடனே ஒரு சின்னதாக ஒரு காயம் வந்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் ரன்னிங் வாட்டரில் கண்டினியூஸாக காமிக்கணும். எப்பயுமே இமீடியட்டாக உங்களுக்கு வந்து இமீடியட்டாக நீங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக, அதாவது நாட் ஆஃப்டர் 5 மினிட்ஸ், அதாவது 5 நிமிஷத்துக்கு அப்புறமும் 10 நிமிஷத்துக்கு அப்புறமும் கிடையாது, இமீடியட்டாக வந்து தண்ணியில் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வீங்கவே வீங்காது. ஒரு சின்ன ஒரு காயமோ எந்த தடமோ எரிச்சல் இருக்கும் ஃபஸ்ட்டு தண்ணியில் காமிக்கிறது பயங்கரமாக எரியும், ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் தண்ணியில் காமிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் நோட்டிசபிள் என்னென்னா அது ஹாட் வாட்டராக இருக்கக்கூடாது, கோல்டு வாட்டராக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் இல்லாட்டி ஒரு பாத்திரத்தில் வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் தான் இருக்குது அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அந்த தண்ணியில் கூட நீங்கள் கையோ காலோ இல்லை எங்கே வந்து உங்களுக்கு அடிபட்டிருக்கோ அந்த இடத்த வந்து நீங்கள் இம்மர்ஸ் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த பேர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வீங்காது, அது அப்படியே வந்து அந்த தடமே இருக்காது, அதாவது உங்களுக்கு அந்த பட்டுச்சா அப்படிங்கிற ஒரு அளவுக்கு உங்களுடைய நார்மல் ஸ்கின் அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்படி இல்லை நான் இந்த இமீடியட்டாக நான் இதை பண்ணலை, எனக்கு வந்து ஊண்டு ஆயிடுச்சு, எனக்கு வந்து வீங்கிச்சு அப்படின்னா, வீங்கினா எப்பயுமே நார்மலாக வந்து உங்களுக்கு வண்டியில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்துடும், அந்த ஸ்கின் வந்துருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் நார்மலாக உங்களுக்கு புண்ணு மட்டும்தான் இருக்கும், அதுக்கு நீங்கள் கேலண்டுலா க்யூ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஊன்ஸ்க்காக, அந்த மருந்தே கூட அப்ளை பண்ணாலும் போதும். அப்படி இல்லை எனக்கு வந்து நான் அடிபட்டு எனக்கு வந்து அந்த பேர்ன்ஸ் ஆகிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை 1 ஹவர் தான் ஆயிருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் வீங்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேந்தாரிஸ் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ஒரு தடமும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு சின்ன ஸ்கார் கூட இல்லாமல் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். இந்த கேந்தாரிஸ் க்யூ அதாவது 3rd and 4th degree இதை எடுக்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கலாம், நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணும். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். இந்த கேந்தாரிஸ் க்யூ இல்லாட்டி கேந்தாரிஸ் ஆயின்மெண்ட் நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணலாம், அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணுங்கள், எப்பயுமே வந்து அந்த ஸ்கின்னை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளஷ் இன்வால்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளஷ் போய்டும் மேலே அந்த ஸ்கின் வரும், இப்போ ஒரு ஃப்ளஷ் போயிடுச்சு இந்த இடத்துல ஃப்ளஷ் போயிருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ளஷ் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கின் வரும், அதனால் உங்களுக்கு அந்த வளைவை தான் தெரியும், அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஹீலிங் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வந்து அந்த சுருக்கம் சுருக்கமாக இருக்கிறது அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணலாம் 3rd and 4th degree பேர்னில். ஒன்ஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம், ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எய்ட் வேணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்ததுக்கப்புறமா வீட்டில் வந்து இந்த மெடிசனை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம்.
அந்த அளவுக்கு டீப் சீட்டட் வுண்டா இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா வந்து ஹாஸ்பிடல் போயிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வீட்டுக்கு வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். சின்ன அடிப்பட்டா கூட சின்ன காயம் வந்தா கூட எனக்கு வந்து டக்குன்னு கியூர் ஆகாது ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மருந்தை வந்து இன்டர்னலாகவும் எடுக்கணும். இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா கேன்தாரஸ் கியூ தான் நீங்க வெளியே அப்ளை பண்ணுவீங்க, ஆனா இன்டர்னலாக எடுக்கிறது வந்து பொட்டன்சி சேஞ்ச் பண்ணணும். கேன்தாரஸ் தேர்ட்டி வந்து காலையில் ஒரு டோஸ் நீங்கள் இன்டர்னலாக எடுத்துகிட்டு கேன்தாரஸ் கியூவை வந்து நீங்கள் வெளியே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தடமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக போயிடும். நிறைய பேர் வந்து டூத் பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இது வந்து ரொம்ப ஹைலி நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா வந்து டூத் பேஸ்டில் வந்து ஃப்ளோரைடு யூஸ் பண்ணுறாங்க, நிறையா வந்து அதில் கெமிக்கல்ஸ் இருக்கும். அதாவது நம்ம இன்டர்னலாக தான் வாக்கி யூஸ் பண்ணுறோம், எப்படியா இருந்தாலும் அதில் வந்து இப்போது நிறையா பேஸ்டு அந்த டூத் பேஸ்டில் வந்து நிறையா பேஸ்டு வருது. அது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஊல்டுக்கு அப்ளை பண்ணாதீங்க, உங்கள் டியர் ஊன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படும். அதனால வந்து டூத் பேஸ்ட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். முக்கியமாக அவங்க ஃப்ளூரைட்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதனால வந்து டூத் பேஸ்ட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். அதுக்கு பதிலாக நீங்கள் கேன்தாரஸ் ஆயின்மெண்ட் கூட வாங்கி வச்சுக்கோங்க. கேன்தாரஸ் ஆயின்மெண்ட் போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு தடமே இல்லாமல் கண்டிப்பாக சரியாகும். இந்த மருந்தை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நன்றி.